ஸோ ஹாய்ல வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரியாணி சிட்டி கேமர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி ஓபி 30 பேட்ச் அப்டேட். ஸோ பேட்ச் அப்டேட்டுங்கிறனால தான் கேம் ஓப்பன் ஆகலை. அதாவது நிறைய கிராண்ட் மாஸ்டர் பிளேஸ்லாம் இருப்பீங்க. ஸோ இல்லை ஹீரோக்கு ரேங்க் புஷ் பண்ணுற பிளேஸ் யாருமே இருந்திருந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் ஏன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வீடியோட எண்ணில் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் தாருமான அப்டேட். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட்ல வந்து 6v6 மோடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்ல வரப்போகிறது இல்லை, பட் இருந்தாலும் வந்து கஸ்டம் ரூம் மேட்ச்ல அவைலபிளா இருக்கு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேப் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாக் டவருக்கும் இந்த மாஸ் எலக்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேப்போட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளாக் டவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு, கீழே இருந்து வரவங்களுக்கு வந்து ஏற முடியல மேல அப்படிங்கறனால வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சில மேப்போட ஸ்பான் பாயிண்ட்ஸ் வந்து, அதாவது நீங்க எங்க இருந்து கேம் ஆரம்பிப்பீங்களோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மாஸ் எலக்ட்ரிக்ல வந்து சில டைம் வந்து அந்த வேர் ஹவுஸ் விட்டு வெளியே வந்து ஜோன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேர் ஹவுஸ் விட்டு ஜோன்ல அடி வாங்கிக்கிட்டே வெளியே வர வேண்டியதா இருக்கும். ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு, அது முடிஞ்ச அளவுக்கு வேர் ஹவுஸ்க்குள்ளேயே வந்து ஜோன் வர மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ட்ராப்ல வெண்டிங் மிஷின்ஸ் வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ் காமிச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ கார்டில் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்க, இப்போ பாப்போ பாக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த ஏர் ட்ராப் வெண்டிங் மிஷின்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப இருக்காத மக்களே, வித்தியாசமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4 லெவல் 4 வெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க ப்ளூ ஜோன் போகாமலே உங்களுக்கு லெவல் 4 வெஸ்ட் மெல் மட்டும் கிடைக்கும். சரி ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரிவைவல் பாயிண்ட்ஸ்ல பண்ணிருக்க சேஞ்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவைவல் பாயிண்ட் வந்து முடிய போற கூல் டவுன் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாவே காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிவைவல் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு போய் பக்கத்துல போன பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூல் டவுன் டைம் காட்டும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இனிமே மேப்லேயே காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ரிவைவ் பண்ணிட்டு போயிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க 2 செகண்ட் வெயிட் பண்ணும், நீங்க ரிவைவ் பண்றதுக்கு 2 நிமிஷம் வெயிட் பண்ணும். ஸோ அதுக்கு நீங்க வெயிட் பண்ணும்ல அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரிவைவல் பாயிண்ட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க யாரும், அதாவது இப்போ வந்து நான் ஒரு ரிவைவல் பாயிண்ட் கேப்சர் பண்ணிக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் எரியிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி சுத்தி பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு நீங்க போய் அட்டாக் பண்ண முடியும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து மேப்லேயே காமிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணிட்டேன், போய் அடிக்கணும்னா அடிச்சிக்கலாம், அது உங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிவைவல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 10-15 செகண்டுக்கு முன்னாடி போய் பிடிச்சிருப்பீங்க, பட் உங்களால் ஃபுல்லாக ரிவைவ் பண்ணி முடிக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளே வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ பாதியிலே அப்படியே ரிவைவ் பண்ணதை அப்படியே காணாமல் போயிடும். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிவைவ் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா ரிவைவ் பாயிண்ட்டும் போனாலும் அந்த ஒரு ரிவைவ் பாயிண்ட் மட்டும் உங்களுக்காக அதை முடிக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஹச்ஓடியில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக இப்போ வரைக்கும் தெரியல, பட் அது கேம்க்குள்ள போகும்போது கண்டிப்பாக தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்டேட்டிங்கை பொறுத்து தான் இருக்குது, ப்ளே ஜோன் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா. ஜோன் சர்வே பிளேயர்ஸ்க்காக தான் இது பிரச்சனை. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு டேமேஜ் ஆஃப் பிளேயர் ஜோன் 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜோட பிளே ஜோன் டேமேஜ் வந்து இன்னமும் +3% சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு எக்ஸாக்டாக என்ன மீனிங் புரியல, பட் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஜோனோட டேமேஜ் உங்களுக்கு கொடுக்குற டேமேஜ் வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜோனோட டேமேஜ். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் ரேங்க் புஷ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி வந்து ஜோன் சர்வே பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஜோன் சர்வே பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு லாஸ்ட் ஜோனுக்கு எவ்வளோ ஹெச்பி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நினப்பில் வந்து மிடிக்கிட்டுல கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் அந்த மொத்த மேட்சுமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ணுறவங்க பண்ணுங்க. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபோர்டுக்குலாம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் நினைக்கிறேன். ட்ரைனிங் கிரௌண்டில் வந்து காம்பேக்ட் ஜோனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸும் ஃபென்ஸும் நிறையா வந்து அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமில் போய் பாருங்கள், உங்களுக்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனோட பவர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் க்ரோனோ வந்து 2 டைம் பவர் குறைச்சாங்க, பட் இப்போ 3வது டைம் பவர் குறைச்சிருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கை வச்சிருக்காங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் இனிமேல் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருந்துச்சு, இப்போ வெறும் 10%னால் அலோக்கோட கம்மி, ஈவன் டிபியோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனோ யூஸ் பண்ணுற கொஞ்சம் டவுட் தான், இனிமேல் யோசிச்சு பார்த்து யூஸ் பண்ணுங்க. பண்ண வேணான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் ஒரு செகண்டுக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டஃப்பான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 செகண்டுக்கு இது வரைக்கும் க்ரோனோட பவர் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 செகண்ட் தான் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், வெறும் 5 செகண்ட் தான். நான் இப்போ எவ்வளோ நேரம் பேசினேன் பார்த்தீங்களா, இவ்வளோ செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா
அஞ்சு செகண்ட் மட்டும் தான் உங்களுக்கு அந்த பவர் இருக்கும். ஸோ வந்து யோசிச்சுக்கோங்க, இது போக வந்து பார்த்திங்கன்னா கூல்டவுன் செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 170 seconds இது வரைக்கும் இருந்துச்சு, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 120 seconds வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 seconds இதுக்கு எக்ஸ்ட்ராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:20-30 நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஊக்காங்கோட பவரும் குறைச்சிருக்காங்க, ஸ்கேனஃபாலஜியோட பவரை வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு குறைச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த புதரை போட்டு நீங்கள் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீட் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் போட்டு ஈஸியாகவே அடிக்கலாம். ஸோ ஊக்காங்கோட பவரையும் குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அலோக் மட்டும் தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன், எப்போவுமே அலோக் தான் பெஸ்ட்டு. ஸோ முடிஞ்சிருந்தால் அலோக்கை வச்சுக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க, அது உங்கள் விருப்பம் தான், அது உங்கள் நான் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோட பவரையும் குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோட பவர் ஒரு ஃபுல் ஸ்குவாடுமே வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லாங் ரேஞ்சில் நீங்கள் ரொம்ப ரேஞ்சில் வந்து ஒரு கன்னை வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிங் ஃபிஷர் வச்சு அடிச்சேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3-2 டேமேஜெல்லாம் நான் கண்ணில் பார்த்து என் மனசே உடஞ்சிட்டேன். அந்த மாதிரிலாம் ஸ்கின் இல்லாத பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த கேரக்டர் வச்சு அடிக்கிறப்ப. பட் இருந்தாலும் அது ஃப்ரீ கேரக்டர் தான், அதனால் அது ரொம்ப இம்பேலன்ஸ்லாம் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3% குறைச்சிக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிளேயருக்கும் 3% அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வச்சிருந்தா 4 பேருமே 3% குறைஞ்சா கொஞ்சம் ஓகே ஒரு பேலன்ஸான ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும்னு என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ இதாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷிரோட பவரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த ஷிரோ வந்து ஒரு பேசிவ்னாலுமே ஒரு ஆக்டிவ் கேரக்டர் மாதிரி ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இனிமே வந்து அந்த கூல்டவுன் செகண்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, 20 seconds கொண்ட டைம் அந்த மார்க் காட்டும், இனிமே வந்து பார்த்திங்கன்னா 10 seconds கொண்ட டைம் மார்க் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இது ரொம்ப இல்லாட்டினாலும் ஏதோ இல்லாததுக்கு யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெய் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ சிப் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் கேரக்டர் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய் வந்து அந்த ரித்திக் ரோஷன் மாதிரி காட்டும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா புது பிளேஸ் யாரும் ஜெய் வாங்கலை, வாங்காமல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ சிப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்டோரில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டரோட பவரை மட்டும் யூஸ் பண்ண முடியும். பட் அந்த கேரக்டரை வச்சு உங்களால் விளையாட முடியாது, ஏன்னா அந்த கேரக்டரே இருக்காது, ஜஸ்ட் அது வந்து ஒரு பவரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ங்கிறது அவங்களோட ஒரு ஸ்டோரி, அவங்களோட ஒரு கேரக்டர். ஸோ வந்து ஃப்ரீ ஃபயரோட ஒரு கேரக்டருங்கிறனால அவங்க வந்து அந்த பேரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தப்பே இல்லை, ஹிருத்திக் ரோஷன்ங்கிற வார்த்தை எங்கேயுமே அவங்க யூஸ் பண்ண போக மாட்டாங்க இனிமேல். வெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டோட டேமேஜும் எக்ஸ்போஷன் டேமேஜும் இன்க்ரீ காப்பாற்றும், நிறையாவே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதாண்டி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டோட ஹெச்பி பூஸ்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஆஃப் பவர் உங்களுக்கு ஈஸியாகவே கொடுக்குறாங்க, 20 HP எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை நீங்கள் வெஸ்ட்டுக்கு போட்டிங்கன்னா. ஸோ இதாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டுக்கும் பேக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அது வந்து இந்த அப்டேட்டுக்கு வரப்போதா அப்படின்னு எனக்கு தெரியல, மேபி வராமல் கூட இருக்கலாம். ஸோ அது அதுக்கப்புறமா பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர். ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வரல கொஞ்சம் பவராக இருந்துச்சு, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பவர் குறைச்சிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 50 HP தான் கொடுக்கும், பட் இருந்தாலும் அட்வான்ஸ் வரல 80 HP கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு நினைக்கிறேன். அண்ட் டேமேஜும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ வரும் 70 டேமேஜ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதுக்கப்புறமா பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஷுக்கு ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 times ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஷார்ட்கன்லேயே ரொம்ப அதிகமான ரேஞ்ச் உள்ள ஒரு ஸ்கின்னா கன்னுனா அது இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் ரேஞ்ச் ஸ்கின்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே அது அதிகமாக ரேஞ்ச் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒன் டேப் அடிக்கிறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரேஞ்சுனா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒன் டேப் அடிக்கிறவங்களுக்கு. சரி ஓகே, அதுக்கப்புறமா பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் நைஃபுக்கு வந்து பேசிக் டேமேஜும் ரேட் ஆஃப் ஃபயரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்எஃப் நைஃபுக்கு இதுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் எனக்கு சத்தியமாக தெரியல, மேபி அந்த கத்தி வேகமாக போய் அடிக்கிறதுனால ரேட் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல. ரினேடோட டேமேஜிங் குறைச்சிருக்காங்க. ஸோ இதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 75 நீங்கள் லெவல் 4 வச்சு போட்டிருந்தீங்கன்னா 75 HP தப்பிப்பீங்க, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 90 HP தப்பிப்பீங்க. ஸோ ரொம்ப பெரிய சேஞ்ச் இல்லாட்டாலும் லெவல் 1 லெவல் 2 கண்டிப்பாக டெத்து தான் உங்களுக்கு. பட் லெவல் 3 வந்து பார்த்திங்கன்னா 1 HP 2 HP தப்பிப்பீங்க. நான் P90 ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. AWM ஆர்மர் பென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் இல்லை, மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது வந்து அவ்வளோ பெருசாக ஸ்னைப்பருக்குலாம் எதுவாக போகிறதில்ல, எப்படினாலும் 2 bullets சாக தான் போகிறாங்க. SKS ஸ்கோப் பண்ணி அடிக்கும் போது உங்களுக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் யாரும் தொடாதீங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் டைமும் ரேட் ஆஃப் ஃபயர் ஆமோ அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ஃபயர் நீங்கள் 2 guns வச்சிருக்கும் போது குறையும். ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடும் குறையும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து அதிலே இருக்கு, பார்த்துக்கோங்க. சரி ஓகே, அதுக்கப்புறமா பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளே சிஸ்டம். ஸோ இந்த ரிப்ளே சிஸ்டம் பற்றி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இனிமேல் நீங்கள் விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கில்டோட UI, அதாவது இன்டர்ஃபேஸ் வந்து மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் குள்ளே போய் பார்த்திங்கன்னா கில்டோட மொத்த இன்டர்ஃபேஸுமே சேஞ்ச் ஆயிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கில்டு குடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கன் ஸ்கின்
ஆப்ஷன்ஸும் தராங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்க்கு வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமேஷன் அண்ட் பக் ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பக்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து ஆசைப்பட்டதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்னா இந்த ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற ஆப்ஷன், அதாவது உங்கள் புல்லட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 30 இருக்குன்னா அதை 15 உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிரித்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டு, அதாவது நீங்கள் எவ்வளோ டேமேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஷ் குவாரில் செக் பண்ணி பார்ப்பீங்க பார்த்தீங்களா. அந்த லீடர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஹீரோய்க்கு அதில் இருந்தீங்கன்னா அது ஹீரோய்க்குன்னு காட்டும்ல, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை ஸ்டாரில் இருக்கீங்கிறதையும் காட்டும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டெக்காய் கிரனேடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடும்போது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாஃபின்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும், அதை பார்த்தாலே பச்சையாக தெரியாது டெக்காய் கிரனேடுன்னு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கடைசியான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாட் பபுள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டீமில் இருக்கும்போது வந்து டீம் சாட் பண்ணுவீங்க பார்த்திங்களா, அதை வந்து கண்டுக்காமல் சில பேர் இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்காமலே இருந்திருப்பாங்க. உங்கள் கேரக்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாப்பப் ஆகும். சரி ஓகே, அவ்வளோதான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேட்ச் அப்டேட் டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேம் வந்த பிறகு தான் எதுவாக இருந்தாலும் என்னென்னு தெரியும். ஸோ நான் லேட்டாக தான் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக, கோச்சிக்காதீங்க. இனிமேல் வந்து காலேஜ் ஆரம்பிச்சிருச்சு அதனால தான். சரி ஓகே போயிட்டு ஹேண்டில் த நிட்ஸ் மெஸ்டேஷன் இது சைன் ஆஃப் எட்டா பை. மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பை.